ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னையில் ஊட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரோஸ் லவர்ஸ்க்காக. அதாவது நிறைய பேர் சென்னையில் ஊட்டி கார்டனாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய மாடித்தோட்டமாக இருக்கட்டும், அதாவது பழைய மாடித்தோட்டம், இன்னும் புது மாடித்தோட்டம் நான் இன்னும் காமிக்கல, மாடித்தோட்டமாக இருக்கட்டும், இல்லைனா நான் இப்போ மெயின்டைன் பண்ணுற எங்கள் வீட்டு தோட்டமாக இருக்கட்டும், உங்கள் வீட்டு செடிகளில் மட்டும் இந்த அளவுக்கு பூக்கள் பூக்குது, அதற்கு சீக்ரெட் என்ன, அதுக்கு உண்டான ஷெடியூலை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. நீங்கள் நிறைய டிப்ஸ் வந்து போடுறீங்க, அதை எப்போ எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஷெடியூல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ஷெடியூலை வந்து ஒரே நாள்லேயே நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அதனால் அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ஒரு புதுசான ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை வந்து தொட்டிக்கோ இல்லை தரையில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எப்படி வச்சுருந்தாலும் சரி மாற்றிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா என்னென்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஷெடியூலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரே வீடியோவில் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே, கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோவாக நான் கொடுக்க போகிறேன். இந்த 7 வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷெடியூல் வந்து கரெக்டாக புரியும். இது வந்து பார்ட் 1 வீடியோவாக எடுத்துங்க, இல்லைனா ஷெடியூல் 1 அப்படி மாதிரி எடுத்துங்க. சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து ரோஜா செடி வச்சுட்டீங்க, அப்போ நாங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாமா, தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அதாவது இது இன்னிலேருந்தே அப்படின்ற மாதிரி ஷெடியூல் 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டிப்ஸை தான் இந்த ஷெடியூலை தான் நான் சென்னையில் ஊட்டி கார்டனுக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அதே மாதிரி என்னுடைய மாடித்தோட்டத்துக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் தரையில் வைக்கக்கூடிய செடியாக இருக்கட்டும், இல்லைனா தொட்டியில் வைக்கக்கூடிய செடியாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே இந்த டிப்ஸ் வந்து பொருந்தும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று எடுத்துங்க. இது வந்து உங்களுக்கு அந்த பெட்டி கடைகள்லாம் வந்து கிடைக்கும், பெட்டி கடையில் அந்த மிட்டாயெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், 5 ரூபா 10 ரூபா கொடுத்தாலே 2 டப்பா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சைஸில் வந்து 2 டப்பா கிடைக்கும், இதை விட பெரிய சைஸில் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது கரெக்டாக. இப்போ இதில் நல்ல பழுத்த வாழைப்பழ தோல், நல்ல 10 வாழைப்பழ தோல் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு வாழைப்பழம் சாப்பிட்றீங்கன்னா அந்த தோலை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வாங்க, அந்த தோலை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஒரே நாளில் நாங்கள் 10 வாழைப்பழ தோலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்க வேணாம். இந்த வாழைப்பழ தோலை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே நேரடியாக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சேர்த்துங்க. வாழைப்பழ தோலில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது, பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது, கால்சியம் சத்துக்கள் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த சத்துக்கள் அனைத்துமே ரோஜா செடிக்கு, குறிப்பாக ரோஜா செடியில் நிறைய பூக்கள் வரணும், நிறைய மொட்டுக்கள் வரணும், புது துளிர் உடனே செடி வச்ச உடனே நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா வாழைப்பழ தோலை தாராளமாக பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் வாழைப்பழ தோல் தான் பயன்படுத்தணும். இதை நான் நிறைய வீடியோக்களில் நிறைய கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து தான் இந்த சைஸில் ஒரு கற்றாழை மடல் எடுத்திருக்கேன், நல்லா நீளமாக ஒரு கற்றாழை மடல் ஒன்று எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கற்றாழை மடல் பயன்படுத்துங்க, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஜெல் பயன்படுத்தலாமா அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கற்றாழை மடல் தோலோடு நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த கற்றாழையை சின்ன சின்ன துண்டுகளை அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துங்க, சைடில் முள்ளை நீக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கற்றாழை ஜெல்லு வந்து நம்ம பயன்படுத்தும் போது செடியோட வேர்களுக்கு நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோனை வந்து கொடுக்கும், செடியோட வேர்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும். சில சமயங்களில் செடி வந்து இறக்குற மாதிரி இருக்கும், அது எந்த செடியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நேரங்களில் கற்றாழை ஜெல்லை வந்து நல்லா அரைச்சிட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள், அந்த செடி அப்படியே துளிர் எடுத்துக்கும். அந்த டிப் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இது நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோனு, அது மட்டும் இல்லாமல் செடி நல்லா தளதளன்னு வரும், அதுக்காக தான் வேர்பூச்சி சுத்தமாக தாக்காது, முக்கியமாக அதுக்காக தான் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது மூழ்கிற அளவுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்க்கிறேன், ஃப்ரெஷ்ஷான காஃபி பவுடர் சேர்க்கிறேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைனா டீ போட்டுட்டு அந்த டீ வந்து வடிகட்டின அந்த சக்கரை இருக்கும், அந்த சக்கையை கூட நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்ததா ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்கிறேன், இந்த இடத்துல தேன் இல்லைனா வெல்லம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் தேன் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோன், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் புது செடி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த செடி நல்ல துளிர் எடுக்கிறதுக்கு அந்த தேன் வந்து பயனுள்ளதாக இருக்கும். தேனை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஏதாவது அந்த பூச்சி தொந்தரவு எறும்பு தொந்தரவு வரும்னு பயப்படவே வேணாம். இது இப்போ நம்ம புளிக்க வைக்க போகிறோம், புளிக்க வைக்கும் போது அந்த தேனுடைய சுவை மாறிடும், ஆனால் அதனுடைய மருத்துவ குணம், அந்த செடிக்கு அதனுடைய சத்துக்கள் மருத்துவ குணம் அப்படியே கிடைக்கும். இப்போ இதை நல்லா மூடிடுங்க, ஒரு முறை கலந்து விட்டுங்க, இல்லைன்னா அப்படியே மூடிடுங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 2-3 நாள் 4 நாள் கூட தாராளமாக வைக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துங்க. நான் வந்து 3 நாள் அப்படியே வைக்க போகிறேன். இது வெயிலில் வைக்கணும்னு கிடையாது, வீட்டிலே ஒரு கார்னர் ஏதாவது மூலையில நிழல்ல வச்சிருங்க. இப்போ நான் மாடிக்கு வந்துட்டேன், எங்க வீட்டு மாடிக்கு வந்துட்டேன். இதே மெத்தட தான் கொஞ்சம் பல்கா வந்து செய்வேன், பல்கா செஞ்சு சென்னையில் ஊட்டி கார்டனுக்கு எடுத்துட்டு போவேன். இது உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக குறைவான அளவுகளில் வீட்டோட தோட்டத்துக்கு நான் காமிக்கிறேன். இதை இப்ப நான் வடிகட்டிக்க போறேன், நல்லா நுரைச்சிருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு நுர பொங்கி நல்லா நுரைச்சிருக்கு பாருங்க. இன்னும் நல்லா 3-4 நாள் விட்டீங்கன்னா அந்த கற்றாழை ஜெல் ஊற ஊற நல்லா நுரைச்சி வரும். இப்ப தண்ணி நல்லா வடிகட்டிக்கங்க, வடிகட்டிட்டு
இதை தூக்கி போட்டுறாதீங்க. மறுபடியும் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தேன் கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணியை நீங்கள் மறுபடியும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா நான் சொல்கிறேன், அதுக்கடுத்து சொல்கிறேன். இப்போ நல்லா வடிகட்டின பிறகு இது வந்து ஒரு லிட்டர் தண்ணி, இதில் வந்து சராசரியாக 4-5 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட செடி குறைவாக இருக்குன்னா இது அப்படியே ஒரு பாட்டிலில் வடிகட்டினதை ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துங்க. அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணீர் எடுக்கிறீங்கன்னா 4 பங்கு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துங்க. சரியாக இருக்கும். 4-5 பங்கு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு செடிக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டிட்டேன். என்கிட்ட செடி நிறையா இருக்கிறதுனால நான் மொத்தமாக இன்றைக்கி பயன்படுத்த போகிறேன். இதுவே எனக்கு பத்தாது. மேலே நான் வந்து இன்றைக்கி 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1-5 பங்கு இல்லைனா 4 பங்கு தாராளமாக சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு சராசரியாக ஒரு 300 ml பிடிக்கும். இந்த டம்ளர் வந்து 300 ml பிடிக்கும். இந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துங்க. மாலை நேரங்களில் இல்லைனா காலை நேரங்களில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இதை நீங்கள் செடிக்கு வந்து ஊற்றணும். செடிக்கு வந்து தண்ணி ஏற்கனவே ஊற்றியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி கொஞ்சம் நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டேன், பட் வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால டக்குனி இப்போ நான் இதை முடிச்சிடறேன். அதுக்காக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை ஊற்றிட்டு தண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி ஏற்கனவே ஊற்றிட்டு ஏற்கனவே ஈர நல்லா இருக்கும், அந்த சத்து வந்து வெளியில் ஏறிடும். அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஊற்றிட்டா பரவாயில்ல. இல்லைனா இப்போ ஈவினிங் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னு இருக்கும்போது தண்ணி ஓரளவுக்கு அந்த இதில் வந்து ஈர்த்துட்டு ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை ஊற்றும் போது கரெக்டாக அந்த வேருக்கு போய் ரீச் ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம ஊற்றுறது வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே ட்ரைனேஜில் இறங்கிடக்கூடாது. அதாவது அந்த கீழே அந்த தொட்டியில் ஹோல் இருக்கும் இல்லையா, அது வழியாக இறங்கிடக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஊற்றிட்டு லைட்டாக மண்ணை அப்படியே மேல் நோக்கி கலந்து விட்டுங்க. நான் இன்றைக்கி கலந்து விடல, லைட்டாக கலந்து விட்டுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இது வந்து நீங்கள் செடி வாங்கி வச்சு, அதாவது செடி வந்து நீங்கள் பெரிய செடியாக இருக்கட்டும் சின்ன செடியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நான் செடி எப்படி வைக்கணுன்ற வீடியோலாம் ஏற்கனவே டுடே சமையலையும் போட்டிருக்கேன், இதுலேயும் போட்டிருக்கேன் பாருங்கள். வாங்கி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 நாளைக்கு அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 5வது நாள் இல்லைனா 7வது நாள் இதை நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். ஷெடியூல் 1 வந்து கரெக்டாக வந்து 5வது நாள் இல்லைனா 7வது நாள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. தாராளமாக 5வது நாளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷெடியூல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் செடி வாங்கி வச்சுருக்கீங்கன்னா இந்த டிப்பை இப்போவே ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததான் நான் பூச்சி தாக்குதல் இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கும் செடிகளுக்கு, அதுக்கும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. அது வந்து அந்த ஷெடியூல் 2 ஷெடியூல் 3லேயே அப்படியே கம்பைண்டாகி வந்துடும். இது வந்து பூச்செடி எக்ஸ்பெஷலி வந்து ரோஜா செடிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் மல்லிச்செடி எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். ஈவன் காய்கறி செடி பழச்செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். நான் எங்கள் வீட்டு கொய்யா செடிக்கு பயன்படுத்திருக்கேன். மாடி தோட்டத்தில் கொய்யா செடி வச்சுருக்கேன், கொய்யா செடிக்கும் பயன்படுத்துகிறேன். நிறைய கொய்யாவும் வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ கொய்யாக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கொய்யக்காய் காய்க்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் வந்து நல்ல பெருசாக போக்கணுன்னா மறுபடியும் சொல்கிறேன், வாழைப்பழத்தோல் தாராளமாக பயன்படுத்துங்க, நிறைய பயன்படுத்துங்க, ஒன்றுமே பிரச்சனை ஆகாது. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம சென்னையில் ஊட்டி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.